Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணலீனா subscribe பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் click பண்ணிக்கங்க. இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை skip பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஹேண்டில் பாத்தீங்கன்னா சாண்டல் கலர்ல உள்ளுயிர வைக்கிறதுக்காக நான் சாண்டல் கலர் வயர் வந்து எடுத்துக்கேன். இது 4 அடியில நான் வந்து 4 வயர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். மேல சுத்தி வர்றதுக்கு பாத்தீங்கன்னா yellow colorல ரன்னிங் வயர் வந்து எடுத்துக்கேன். இது வந்து நம்ம ரோல் அவுட் இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ரன்னிங் வயர் வந்து நம்ம கட் பண்ண கூடாது. இப்போ இந்த 4 வயரையும் கூடையில அட்டாச் பண்ணிக்கலாங்க. இப்போ ரன்னிங் வயரையும் இது கூட நம்ம கோர்த்து எடுத்துக்குவோம். ஏன்னா இந்த ரன்னிங் வயர் வந்து நம்ம சுத்தி வர்றதுக்காக இது வேணும். இப்போ இவ்வளவு தூரம் விட்டுக்கிட்டீங்கனா போதும். இவ்வளவு தூரம் விட்டு நம்ம சைடு இருக்கிற இந்த வயர் கூட நம்ம இப்படி சேர்த்தி வச்சு சுத்திக்கலாம். இந்த ரன்னிங் வயரை இப்படி ரைட் ஹேண்ட்ல இப்படி பிடிச்சுக்குங்க. இப்படி பிடிச்சு இப்படி மடிச்சுக்கணும். இப்படி நம்ம மடிக்கும் போது பாத்தீங்கன்னா மேல வர்ற ஒயரும் நமக்கு சைனிங்கா இருக்கணும். இப்ப பாருங்க, இங்க தெரியும் மேல வர்ற ஒயரும் சைனிங்கா இருக்கணும். இந்த வரி வர்ற பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதுவும் சைனிங்கா இருக்கணும். இந்த மாதிரிதான் நம்ம ஒயர் வந்து மடிக்கணும். இதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரன்னிங் ஒயரை இங்கே பாருங்க இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க மேலேயும் சைனிங்காக இருக்கும், நமக்கு அடியில் வர ஒயரையும் சைனிங்காக இருக்கும். இப்போ இது கூட நம்ம இந்த ஒயரை லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரை நம்ம இப்படி கோர்த்து எடுத்துடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை இப்படி நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு இருக்கிறது இந்த ஒயரை நம்ம சுற்றி வரணும். அதுக்கு ரன்னிங் வயரை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிச்சுக்குங்க. இப்போ மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே வர இப்படி தான் மடிக்கணும். இங்கே பாருங்கள், மேலே வர்ற ஒயரும் சைனிங்காக இருக்கணும், அடியில் இருக்கிற ஒயரும் நமக்கு சைனிங்காக இருக்கணும். இப்போ ரைட் ஹேண்டில் இதை உள்ளே கோர்த்து இப்படி எடுத்துக்குங்க. இப்போ ஒயரை வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு நம்ம போடணும். ரைட் சைடு போடும்போது லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு போடும்போது ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்படி ஒயரை வந்து மடிச்சுக்கிறோம். இப்படி மடித்து வச்சுட்டு இந்த ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இதுக்குள்ளே நம்ம கோர்த்து எடுத்துக்கிறோம். இவ்வளோதான். இப்போ அடுத்து ரைட் சைடு நம்ம மடிக்கணும். அதுக்கு லெஃப்ட் ஹேண்டில் இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த லூப்பில் நம்ம இதை இப்படி கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஒயரெல்லாம் டைட் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து லெஃப்ட் சைடில் மடிக்கணும். லெஃப்ட் சைடில் மடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்டில் ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்குங்க. இப்படி மடிச்சுட்டு இந்த லூப்பில் எடுத்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இதை இப்படி கோர்த்து எடுத்துக்கணும். லெஃப்ட் சைடில் போகும்போது நம்ம ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணுங்கள், ரைட் சைடு போகும்போது லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு, இப்போ ரைட் சைடில் வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்டில் ஒயரை வந்து இப்படி மடிச்சுக்கிறோம். இப்படி மடித்து இப்படி பிடிச்சிக்கலாம். இந்த ஒயரை இப்படி ரைட் ஹேண்டில் இப்படி கோர்த்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டு வரணும். இப்போ லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடில் போகும்போது ரைட் ஹேண்டில் இந்த ஒயரை வந்து இப்படி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் இது இப்படி கோர்த்து எடுக்கிறோம். கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு வந்தோடனையும் இப்படி ஒயரை வந்து இப்படி மேல் பக்கமாக தள்ளி நல்லா டைட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்த நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா டைட் ஆகிக்கும். பார்க்குறக்க இந்த அரும்பு வந்து நல்லா தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, இப்படி மொக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ ரைட் சைடில் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிச்சுக்கிறோம். ரைட் ஹேண்டில் இப்படி கோர்த்து எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்டில் மடித்து ரைட் ஹேண்டில் கோர்த்து எடுத்துக்குங்க. நல்லா நெருக்கமாக டைட்டாக போட்டுக்குங்க. அப்போ தான் ஹேண்டில் வந்து நல்லாயிருக்கும்.
படுத்து லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல இதை சுற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம இப்படியே போட்டுகிட்டே வந்துட்டு இப்படி நம்ம பிடிச்சி இப்படி மேல் பக்கமாக இப்படி தள்ளி விடுங்க. நல்லா கையிலையே ப்ரெஷ் பண்ணி இப்படி தள்ளி விட்டோம்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா அரும்பரும்பாக தெரியும். இந்த இடம் பாருங்கள் நல்லா அரும்பாக இப்படியே ஒரு மொக்கு மாதிரி அப்படியே இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம சுற்றிட்டு வரணும். நான் ஹேண்டில் ஃபுல்லாக சுற்றிட்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் போட்டுட்டு இது உள்ளே சொருகி விடுறதுக்காக இவ்வளோ தூரம் விட்டுருக்கேங்க. இப்போ ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் ஒயரை விட்டுட்டு இவ்வளோ தூரம் ஒயரை விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கைப்பிடி அளவுக்கே நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி அரும்பரும்பாக வரும். இதே உள் சைடில் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. உள் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கைப்பிடி வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து முறுக்கு ஹேண்டில். இப்போ இதை வந்து கூடையோடனா டச் பண்ணிக்கலாம். இந்த கைப்பிடி அளவுக்கே இந்த கைப்பிடியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கூடையோடனா டச் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா ஒயரையும் இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. இப்படி எல்லா ஒயரையும் உள்ளே விட்டு இப்படி கோர்த்துக்கலாம். உள் பக்கத்தில் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு இந்த எல்லா ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு நாட் போட்டுக்குவோம். இப்படி எல்லா ஒயரையும் சேர்த்து உள் பக்கமாக ஒரு நாட் போட்டுக்கலாங்க. இப்படி எல்லா ஒயரையும் சேர்த்து இப்படி நம்ம உள் பக்கமாக ஒரு நாட் போட்டாச்சு. இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம இந்த மாதிரி இந்த ஹேண்டில் எப்படி நம்ம உள் பக்கமாக எல்லாம் சொருகி விட்டுருக்கோமோ அதே மாதிரி இந்த ஹேண்டிலையும் நம்ம எல்லா ஒயரையும் உள் பக்கமாக சொருகிடலாம். நான் எல்லா ஒயரையும் உள் பக்கமாக சொருகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் வந்து போட்டு முடித்தாச்சு. எல்லா ஒயரையும் இப்படி உள் பக்கமாக நான் சொருகி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சைடில் பார்த்தீங்கன்னா கூடையுடனா இந்த ஹேண்டில் வந்து அட்டாச் ஆகாமல் இருக்கும். இந்த சைடில் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிட் ஒயர் ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஹேண்டிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல்ஸில் நம்ம இப்படி உள்ளே விட்டு இதை டைட்டாக சுற்றிக்குவோம். இவ்வளோதாங்க. டைட்டாக சுற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றிக்குங்க. இப்படி பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வழியை நம்ம வெளியில் எடுத்து நல்லா இழுத்து டைட்டாக சுற்றிக்குங்க. இவ்வளோதான். இப்படி பண்ணோம்னா நமக்கு கூடையோட ஒன்னா வந்து இது ஹேண்டில் வந்து அட்டாச் ஆகிக்கும். டைட்டாக சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம இப்படி உள் பக்கமாக சொருகி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.